Satya Bhava Institute of Science and Technology, Chennai. அவருடைய கெட்டப்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ஒரு டிஃபரெண்டான ஒரு சாந்தனுவா இருக்கும். அதுக்கு ஃபுல் கிரெடிட் சுதா மேம். என்னோட ஜாஸ்தி இன்னும் ஹார்ட் வர்க் பண்ணது காளிதாஸ். சனா அப்பா தயவு செஞ்சு மாத்திக்கோனா ஐயோ எனக்கே பயமா இருக்கு அப்படினு சொல்வாரு. ஏனா உண்மையிலேயே அந்த மாதிரி apparently காளிதாஸோட கரெக்டர் பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆயிட்டாங்க. எங்களோட அந்த ஆன்தாலஜி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃப்ரெண்ட்ஷிப். இது எல்லாத்தையும் ஒரே ரீட் அத. இல்ல இல்ல இது நான் எல்லா இன்டர்வியூஸ்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் என்னது இது ஒரே பேப்பரா இருக்கு சோனோ அப்படி கத்திட்டு வந்தாங்க. அடி பாவி அங்க நல்லா இருக்கு ஏச்சிக்கோ. சும்மா மணி அப்ப இத எடுத்து தம்ப்நெயிலா போட்டு சாந்தனு காதல் பூ வைத்தார் அப்படி டைட்டில் போட்டுருவாங்க. சார் உங்களோட நெக்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட் வருது பாவக்கதைகள். நாங்க ட்ரெய்லர் பார்த்தே வந்து மறந்துட்டோம். டு பி வெரி ஃப்ராங்க் வந்து எதையுமே ஏற்றி இறக்கி சொல்லலை. அந்த ஒரு சின்ன ஒரு நீங்க மூணு பேர் நிக்கிற ஒரு இது இருக்கும் அதை பார்த்துட்டு நார்மலாக இருக்கிற சாந்தனு சாருக்கும் நாங்கள் அங்கே பார்த்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ என்னென்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நான் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாந்தனுவை பார்ப்பீங்க. அவருடைய கெட்டப்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாந்தனுவாக இருக்கும். அதுக்கு ஃபுல் கிரெடிட் சுதா மேம். சுதா மேம் டைரக்டர் அவங்களுக்கும் கலைராணி மேம்க்கும் போய் சேரும். ஏன்னா ஒரு எத்தனை நாளைக்கு போனீங்க? நான் ஒரு 4 days to 5 days போயிருக்கேன். 4 to 5 days he went for that acting course. எனக்கு இது first time experience ஆ இருந்துச்சு. நான் மூணு பேருமே போனாங்கல்ல. ஆமாமா ஒரு ஆக்டரா எப்படி prepare ஆகணும், ஒரு character-க்கு எப்படி prepare ஆகணும், அந்த character-ஓட skin குள்ள நம்ம எப்படி போய் இறங்கி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாவக்கதைகள் இந்த தங்கம் அப்படிங்கிற இந்த anthology film தான் நான் கத்துக்கிட்டேன். காலையில 5 மணிக்கு மூணு பேர் இருக்குறது பேர் தங்கம். தங்கம் ஆமா. காலையில 5 மணிக்குலாம் ஏஞ்சு கிளாஸ்க்கு போவாரு. ஆமா அது வந்து அவங்க பக்காவா டைமிங்ல அது அந்த 5 நாள்ல வந்து ஒரு 3 டேஸ் வந்து அந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் நாங்க பண்ண விஷயங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மளோட பவுண்டரிஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. நம்ம அது சோகமும் சரி சந்தோஷமும் சரி அழுகிறது சரி கத்துறது என்னென்னமோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் வந்து எல்லாமே நம்மள ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மளை புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 2 டேஸாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஆக்சுவலாக போய் அந்த ஸ்கிரிப்ட் இது விஷயங்கள்லாம் படித்தோம். அப்புறம் சுதா மேமோட உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம். அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒன்று பண்ணோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 2 days முன்னாடியே போனோம். ஸோ இப்படி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணதுனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு டேக்கோ 2 டேக் அதை தாண்டி இருக்காது. நாங்கள் அதாவது தூக்கத்தில் இந்த எழுப்பி வந்து நான் கேட்டால் கூட அந்த கேரக்டர் தான் இருந்துச்சு பேசுகிறேன். ஃபுல்லாக அந்த இதுலேயே தான் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் அந்த ஒரு கேரக்டரில். ஆனால் அவருக்கு அந்த ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பக்காவாக ஏன்னா அவர் தானே பேசி ஆகணும். ஸோ he worked really hard. So that's how Pavakadha happened. I'm sure everybody will like Shantanu in this and Kalidas and Bhavanishni. அவங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்னோட ஜாஸ்தி இன்னும் ஹார்ட் வர்க் பண்ணது காளிதாஸ். காளிதாஸ் கஷ்டமா இருக்கு. அவர் அந்த டிரான்ஸ்ஜெண்டரான ஒரு ரோல் டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் ஒன்னு பண்ணிருக்காரு. He nailed it. Yeah. He has done a brilliant job. கண்டிப்பா அது பார்க்கறப்ப எல்லாருக்கும் அது that is the most prominent character in fact எங்களோட அந்த anthology ல. Because அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ங்கறப்ப obviously வந்து அந்த sympathy அது எல்லாமே அந்த character மேல தான் போகும். என்னோட character வந்து எதுக்கு அது என்னோட character importantனா it balances the entire script. ஏன்னா அந்த கதையே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான். எங்களோட அந்த ஆன்தாலஜி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காளிதாஸ். அப்படியே எல்லாத்தையும் ஒளிரிடாத. இல்லை இல்லை இது நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் அப்புறம் ஸோ ஐயோ சொல்லிட்டேனாமா அப்படின்னு வரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த கேரக்டரோட பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனால் காளிதாஸோட கேரக்டர் வில் பி மோர் ப்ராமினன்ட் பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவர் வந்து அந்த கிளாஸஸ் போய் வந்து அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் பேசுகிற விதங்கள் பாவனைகள் எல்லாமே மாற்றிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் நான் கூட அவரை ரொம்ப சொல்லுவேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகி நாங்கள் ரூமுக்கு போன டைமில் கூட இல்லை நான் வந்து அந்த கேரக்டரை தான் அவரை பார்த்தேன். சொன்னேன் அப்பா தயவு செஞ்சு மாற்றிக்கோனா ஐயோ எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி அவர் எங்கே அவரோட அடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் என்ன ஃபோட்டோ என்ன வீடியோ போட்டாலும் இல்லை எனக்கு அந்த கேரக்டர் தான் தெரிய ஆரம்பிச்சது. அங்கே வந்து சத்தாருன்னு அந்த கேரக்டர் எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் தான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சது அது எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் தி டீம். being part of such a big anthology, yes. Netflix la vandu, it's the first anthology with such big directors. Adala nadicha nadigargal, so many of them, you know, ellarume stalwarts of the industry. So andha edathila vandu naanum urchin angama irukkengiradha namukku sandoshama irukku. Congratulations sir, and I'm looking forward for the film. And Sudha ma'am vandu Surarai Potru or blockbuster hit koduthirukanga, so extra hype da indha padathukku. So how is it working with Sudha ma'am? Avanga kittathetta or pen singam appdin solranga. She's andha lavukku vandu or commanding irukku avangalukku. அதாவது வந்து லேடி டைரக்டர் மேல் டைரக்டர் அப்படின்னு நம்ம இங்கே பிரிச்சே சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சுதா மேம் தான். ஷீ இஸ் யூனோ எல்லாருக்குமே ஈக்குவலாக டஃப் கொடுத்து அப்படி கமாண்டிங்காக ஸ்பாட்டில் வந்து வேலை அப்படி வாங்குவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் 5 நாள் பிளான் பண்ணோன்னா அந்த 5ஆவது நாள் முடிகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம டைம்குள்ளேயே முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வந்து கமாண்டிங்காக அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக அதை பண்ணி கொடுத்தாங்க. ஐ எம் ஸோ கிளாட். நான் வந்து துரோஹி டைம்லேருந்து எனக்கு சுதா மேம் பழக்கம். அப்பப்போ ஆஃப் அண்ட் ஆன் நாங்கள் வந்து ஃபோனில் டச்சில் இருந்திருக்கோம். எனக்கு என்னோட சில படங்களுக்குலாம் வந்து அவங்க ஃபோன் பண்ணி கிட்ட பேசியிருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பட் ஷீ இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் டோல் மீ தட் நான் இதான் ரைட்டாவா ஒரு விஷயம் வரட்டும், வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு. இது ஆக்சுவலாக நானும் சரி காளிதாஸும் சரி, வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு தி ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஃபர்ஸ்ட் சப்போஸ் டு டூ திஸ் ஃபிலிம். முதல்ல வேற யாரும் இந்த கதையில் வந்து பண்ணுறதா இருந்துச்சு இல்லை, அது எங்களுக்கே தெரியாதுங்க, எங்களுக்கே அது யாரும் தெரியாது. முதல்ல வேற யாரும் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பேரண்ட்லி காளிதாஸோட கேரக்டர் பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க, இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காளிதாஸ் கேமன் கேமனுங்கிறப்போ ஹி கேமன். அது எதுக்குன்னா என்னோட கேரக்டர் சரவணாங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணதான் காளிதாஸ் வந்தார், அப்போ நான் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பண்ணாமல் போனோடனே காளிதாஸ் ஜம்ப் இன் டு தட் கேரக்டர். ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டர் தான் இன்னும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. எனி ஆக்டருங்க இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ரோல்ஸ், அதுதான் பண்ணணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் வேறு யாரோ பண்ண வேண்டியிருந்துச்சு. அகெயின் சில காரணங்களால் சில பேர் பேக் அவுட் ஆனாங்க. அப்போது ஐ கேம் இன்டு த கேரக்டர். ஸோ நாங்கள் 2 பேருமே வெரி தேங்க்ஃபுல். ஃபஸ்ட்டு யார் நோ சொன்னீங்களோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எங்களுக்கு இந்த கேரக்டர் கிடச்சிது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாமே பிக் ஆர்டிஸ்ட் வச்சு தான், பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சுதா மேம் வந்து அதெல்லாம் பார்க்காம இவங்க 2 பேருக்கும் ப்ளஸ் பவானிஸ்ரீ நியூ ஃபேஸ் அவங்களுக்கு கொடுத்ததுல வெரி வெரி ஸ்வீட். அண்ட் ஐ தேங்க் டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் தட். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கண்டென்ட்டுக்கு இந்த ஆக்டர்ஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து தைரியமாக அவங்க எங்களை காஸ்ட் பண்ணது வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா அப்போ தான் எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிகாஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் எங்களோட டேலண்ட்டையும் ஷோகேஸ் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஒரு புது டைரக்டர் ஒரு புது ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்னு என்ன நம்ம வந்து முட்டிக்கு தலையில் நின்று நடித்தாலும் யாருக்குமே இது வெளியில் தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு. ஸோ வி நீட் டு ஷோகேஸ் அவர் செல்ஃப் அந்த ரைட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு எங்களை வந்து இந்த பொண்ணு வந்து இந்த ரிசப்ஷன்ல வாசல் நிப்பாங்க, கல்கண்டு எடுத்துக்கோங்க, பூ எடுத்துக்கோங்க, பன்னீர் மட்டும் தான் இல்ல அந்த மாதிரி ஆகிட்டீங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேம் யோசிச்சிருக்கோம். சரி சரி, ஓகே, லெட்ஸ் நாட் டேமேஜ் இட். யா, ஓகே ஓகே, டன். ஓகே, சோ வந்து ஒரு விஷயத்தை நான் கேட்பேன், யார் வந்து அதுக்கு ஆன்சரோ கிகி அக்கானா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ், சார்னா yellow கலர் ஃப்ளவர்ஸ், யார் வந்து பெஸ்ட் கிசர்? பெஸ்ட் கிசரா? ஐயோ அப்படியா? Thank you. ஏய் ஏய், என்ன காதுல எடுத்து சொல்றீங்க? ஓகே, அட் டைம்ல பண்ணனும். இது அவங்க பண்ணத பார்த்து நீங்களே போட்டுக்கிட்டீங்க. ஆமா, யோசிக்க கூடாது. இல்ல, எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படினு எக்ஸ்பெக்ட்லயே பண்ணாத கேள்வி கேட்டேன். எஸ், ஓகே. அண்ட் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஃபேவரட் யாரு? ஃபேவரட்னு இருப்பாங்கல, அது யாரு? ஓ அப்படியா? இவருதானா? இவருதான் ஃபேவரட். எல்லாரும் என்ன பண்ணி ஃபேவரட் ஆக்குறாரு? அவர் என்ன அப்படியே ஜாலியா அப்படியே பேசாம இருப்பாரு, திருப்பி பேச மாட்டாரு, ஜாலியா சிரிச்சிட்டே இருப்பாரு. நைஸ் கைஸ், அதனால வெரி ஸ்வீட் பாய் நெக்ஸ்ட் டோர். யா யா யா, he will mingle with everyone easily. சூப்பர். அது ஏ ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், புதுசா வர ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், he will mingle. நான் வந்து கொஞ்சம் நான் நிறைய பேசினாலும் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட தான் நிறைய பேசுவேன். கிஃப்ட்ஸ் உங்களுக்குள்ள யார அதிகம் கொடுத்துப்பா? ரீசன்ட்டா கொடுத்த கிஃப்ட் என்ன? சார், ரீசன்ட்டா கொடுக்கவே இல்ல எதுமே. ஏங்க ஏங்க தேவை, உங்க बर्थडे இனிமே தான் வருது. சோ அப்பதான் ஓகே கிஃப்ட். ஏ एक्चुअली கடைசியா बर्थडेக்கு தான் கொடுத்தது ஃபெப்ரவரியில. அதுக்கு அப்புறம் தான் மார்ச்ல இருந்து லாக் டவுன் வந்துச்சு. அதனால கரெக்ட், அதனால நான் கிஃப்ட். ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேணும்ல, சாப்பாடுனா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி தருவாரு அந்த மாதிரி. அண்ட் மறக்க முடியாத இப்ப வரைக்கும் ஆஃப்டர் இவ்ளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஃபேவரட் கிஃப்ட் அவர் கொடுத்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? ரிங் கொடுத்தாரு, தட் வாஸ் மை ஃபேவரட். அதுக்கப்புறம் दुबई டிக்கெட் துபாய்க்கான விசா இவ்ளோ தெளிவா வெச்சிட்டு ஒரு கேமரால செட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறேன். இவங்க ரியாக்ஷன் என்ன தெரியுமா? என்னது இது ஒரே பேப்பரா இருக்கு சோனோ அப்படி கத்திட்டு வந்தாங்க. அடி பாவி அங்க எவ்வளவு ஸ்வீட்டா நான் வந்து எனக்கு புரியவே இல்ல. அத நான் நோட்டீஸே பண்ணல. அவன் ஃபோன் அங்க பெட் கிட்ட ஓரமா வெச்சதே நோட்டீஸே பண்ணல. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது பேப்பரா போட்டு வச்சிருக்கேன்? என்னது இது? என்ன பேப்பர் எனக்கு தெரியாதே அப்படின்றாரு இவரு. இல்ல இது ஏதோ பேப்பரா இருக்கு, ஏதோ எழுதி இருக்குது, இதுல எழுதி இருந்தது அரபிக்ல. அதுக்கு எனக்கு எப்படிங்க ஸ்ட்ரைக் ஆகும்? துபாய்க்கு நான் போறேன் நான் இப்படி யோசிப்பேன். அப்புறம் பார்த்தா துபாய்னு உடனே ரொம்ப அப்புறம் அங்க வந்து போய் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து உங்களை வந்து ஹாட் ஏர் பலூன்ல மேல தூக்கிட்டு போய் இவரே கையில சுமந்து தூக்கிட்டு போனாரு. ஹலோ நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஹலோ பிளான போட்டது யாரு? நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் கண்ணன் ரவி அங்கிள். சரி பாத்தீங்களா மறக்க மாட்டேன். சண்டை யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவா? யாரும் வேணும்ட்டேலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா யாரும் வேணும்ட்டேலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. போட்டுக்கோ நீ மேல போட்டுக்கோ. இல்லமா ரொம்ப நேரமா என் பக்கமே போயிட்டு இருந்துச்சு. அதான் நல்லதெல்லாம் இருக்கு கெட்டதெல்லாம் நம்மளுக்கு இட்ஸ் ஓகே. விட்டு கொடுக்குற மனசு நிறைய இருக்கு. விடுங்க இதுக்குன்னா விட்டு கொடுக்குறேன்றீங்க. நெக்ஸ்ட் சண்டை போட்டுட்டு யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டு அதை சரி பண்ணுவா? என்ன ஒரு போட்டுக்கோ போட்டுக்கோ மேல எல்லாத்தையும் போட்டுக்கோ காதுலயே வச்சுக்கோ. இதனாலதான் வந்து அந்த ஒரு ஐடியா நல்லா இருக்கும். வச்சுக்கோ சும்மா இருமானி. அப்புறம் இதை எடுத்து தம்ப்நெயிலா போட்டு சாந்தனு காதல் பூ வைத்தார் அப்படின்னு டைட்டில் போட்டுருவாங்க. இது தேவையா? குமுருகிரா சாந்தனு அப்படின்னு போடுவாங்க. நம்மளே கண்டென்ட் கொடுக்குறோம்ல. ஆமா நம்ம யூடியூப் சேனலுக்கு வச்சுக்கலாம். ஆமா ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை யார் அதிகம் சொல்வா? பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா இருக்கிற சாந்தனு. வெரி குட் எஸ். யார் அதிக நேரம் போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? சும்மா போன்ல இருக்கிற நேரம் மட்டும் இல்லைங்க. நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது கூட இல்ல, திடீர்னு இப்ப அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உங்க மைண்ட் எங்கேயோ போயிடும். அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் சம்பந்தம் மைண்ட் எங்கேயோ போய் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்படியே பயங்கரமா யோசிப்பேன். நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். அதுதான் என்கிட்ட ஒரு பிரச்சனை. அண்ட் ஆல்வேஸ் ஹுக் டாக் டு த ஃபோன். கேம்ஸ் விளையாடுவேன், மெசேஜிங், டிவி பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு. எப்படி தெரியுமா? ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஃபுல்லாக படித்து முடிச்சிருவாங்க. அப்புறம் க்ளோஸ், இன்ஸ்டாகிராம் க்ளோஸ், ஃபேஸ்புக் க்ளோஸ், ட்விட்டர் க்ளோஸ், 5 minutes குள்ள திருப்பி வாட்ஸ்அப் ஓப்பன் க்ளோஸ். கேண்டி கிரஷ். ஆமா அப்பதான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. கேண்டி கிரஷ் ஓகே அப்பதான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. இமிடியேட்டா திருப்பி ஓபன் பண்ணுவாங்க. பிஸியா வந்துட்டேயா? என்ன பண்றது? பிஸி பிஸி பிஸி. அண்ட் ரூம் ரொம்ப மெஸ்ஸியா வச்சிருக்கிறது யார்? இது ஐயோ சோ கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து I have this OCD problem வேற. சீக்ரெட்ஸ் மெயின்டெய்ன் பண்ண முடியாத ஒரு पर्सन எனக்கு செட்டே ஆகாது. சீக்ரெட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தூரம். எனக்கும் தான். என்ன அநியாயமா இல்ல உனக்கு? என்ன நான் என்ன சீக்ரெட் மெயின்டெய்ன் பண்ண? இவங்க மூஞ்சியை பார்த்து ஒரு பொய்யை நான் சொல்ல முடியாது. உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. அது பண்ண முடியாது. இப்போ சர்ப்ரைஸ்லாம் பண்ண சர்ப்ரைஸ்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிப்பாரு. ஆமா ஒரு சர்ப்ரைஸே பண்ண எப்பவுமே மொக்கே ஏறும். ஏனா நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஈஸியா. ஆனா இவங்க மட்டும் ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு பேசுவாங்க. நான் நம்பிடுவேன். But I have surprised him, la. Yeah, yeah. I'm just saying that she can hold on to something as a secret also. என்னால அது ரொம்ப நேரம் முடியாது. So thank you so much again. இன்னும் நிறைய songs பண்ணுங்க, short films பண்ணுங்க, movies பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க we are there for support. So sweet. Thank you. Thank you so much. And இவ்வளவு நேரம் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம், நாங்கள் போட்ட சண்டையெல்லாம், நாங்கள் பண்ண ஆகியோலாம், அப்புறம் நாங்கள் லைட்டாக ரொமான்ஸ்னு விஷயம் ட்ரை பண்ணோம். அது அப்புறம் ஷர்னிதா வந்து கேட்ட நிறைய மொக்கையான கேள்விகளும் சரி, நல்ல கேள்விகளும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷர்னிதாக்கு வந்து நான் கைத்தட்டியே ஆகணும், இவ்வளோ பொறுமையாக பக்கத்தில் இருந்து. ஷர்னிதாக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 3 பேருக்குமே வந்து கைத்தட்டணும். ஏன்னா எங்களை வந்து இவ்வளோ நேரம் பேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறோம். Yes. Yes. So, thank you, Cinema Vigdan, and thank you, Sharnita.